அன்பார்ந்த மாணவர்களே, இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இன்று நாங்கள் கணிதம் தரம் மூன்றில் வரைபு பற்றி பார்க்க போகிறோம். வரைபில் என்னென்ன விடயங்கள் பற்றி கலந்துரையாடப் போகிறோம் என்று இப்போது பார்க்கலாம். பாருங்கள், தகவல்களை சேகரித்தல், தகவல்களை தரவுகளாக்குதல், தரவுகளை அட்டவணைப்படுத்துதல், தரவுகளை பயன்படுத்தி வரைபுகள் வரைதல் போன்ற விடயங்களை இன்று நாங்கள் கலந்துரையாடுவோம். அந்த வகையில் இந்த வரைபு பாடத்தில் நாங்கள் கற்கப் போகின்ற சொற்கள் என்னென்ன சொற்பிரயோகங்களை நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிறோம் என்பதை இங்கே பார்ப்போம். தகவல்கள், நிறை, நிரல், அட்டவணை, பட அல்லது உரு வரைவு, இவ்வளவு சொற்களும் இன்று நாங்கள் வரைவில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அடுத்து பல்வேறு நிறப்பூக்களை காட்சிப்படுத்துவோம். நான் மாணவர்களிடம் கூறினேன், உங்களுக்கு விருப்பமான நிறப்பூக்களை கொண்டு வாருங்கள் என்று. அவர்கள் தங்களுக்கு பிடித்த நிறங்களில் பூக்களை அழகான வர்ண கடதாசிகளில் வெட்டி எடுத்து வந்தார்கள். அவற்றை இப்போது நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி காட்டுகிறேன். பாருங்கள், அழகான வர்ண பூக்கள். என்னென்ன நிறங்களில் இந்த பூக்கள் காணப்படுகின்றன? நீல நிற பூக்கள், சிவப்பு நிற பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், ஊதா நிற பூக்கள். இங்கே நான்கு வகையான நிறப்பூக்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போது நாங்கள் இவற்றை நிறங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துவோம். அவ்வாறு வகைப்படுத்தினால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். பூக்களை நிறங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துவோம். மாணவர்களே, இப்போது நான் பூக்களை வகைப்படுத்தும் போது ஒவ்வொரு நிறங்களிலும் எத்தனை பூக்கள் இருக்கின்றன என்பதை எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு பின்னர் பயன்படும். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. நீல நிற பூக்கள் எட்டு காணப்படுகின்றன. அடுத்து சிவப்பு நிற பூக்கள் எண்ணுங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. ஆறு சிவப்பு நிற பூக்கள் உள்ளன. அடுத்து பார்ப்போம் மஞ்சள் நிற பூக்கள். ஒன்று, இரண்டு. இங்கே இரண்டு மஞ்சள் நிற பூக்கள் காணப்படுகின்றன. அடுத்து ஊதா நிற பூக்கள் எண்ணுங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. நான்கு ஊதா நிற பூக்கள் காணப்படுகின்றன. இப்போ நீங்கள் இவற்றை எண்ணியிருப்பீர்கள். நான்கு வகை நிறங்களில் பூக்கள் உள்ளன. அவை எத்தனை உள்ளன என்பதை இப்போது எண்ணிவிட்டோம். அடுத்து பார்ப்போம் நிறங்களின் அடிப்படையில் பூக்களை வரைவில் காட்டுவோம். இப்போ பூக்களை காட்சிப்படுத்தினேன், அவற்றை நிறங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தினோம். இப்போது அவற்றை நாங்கள் வரைவில் குறித்து காட்டுவோம். பாருங்கள், வரைவில் அட்டவணை இவ்வாறு வரையப்பட வேண்டும். இங்கே எண்ணிக்கை, பூக்களின் எண்ணிக்கை. இங்கே நிறத்தின் வகைகள், பூக்களின் வகைகள். நீல நிற பூக்கள், சிவப்பு நிற பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், ஊதா நிற பூக்கள். இப்போது நாங்கள் எண்ணி வைத்திருந்தோம் எத்தனை பூக்கள் என்று வரைவிலே குறிப்போம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு,
எட்டு எட்டு நீல நிற பூக்கள் இருந்தன. அவற்றை இங்கே குறைத்து விட்டோம். அடுத்து சிவப்பு நிற பூக்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. நீங்களும் எண்ணினீர்கள். என்ன சிவப்பு நிற பூக்கள் ஆறு இருந்தன. இங்கே குறிப்பிட்டு விட்டோம். அடுத்து மஞ்சள் நிற பூக்கள் ஒன்று இரண்டு. எத்தனை மஞ்சள் நிற பூக்கள் எண்ணினோம்? இரண்டு இருந்தன. என்ன அப்படித்தானே? ஆகவே இரண்டை இங்கே குறிப்பிட்டு விட்டோம். அடுத்து ஊதா நிற பூக்களை பார்ப்போம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு. எத்தனை ஊதா நிற பூக்கள்? நான்கு ஊதா நிற பூக்கள். இப்போ நாங்கள் இவற்றை வரைபிலே குறித்து விட்டோம். அடுத்து பார்ப்போம். வரைவை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை அளிப்போம். இப்போ இந்த வரைவை வைத்து கொண்டு நாங்கள் எவ்வாறு வினாக்களுக்கு விடை அளிப்பது என்பதை பார்ப்போம். பாருங்கள், அங்கே உங்களுக்கு வரைவும் தரப்பட்டுள்ளது, வினாக்கள் தரப்பட்டுள்ளன. நீங்கள் வரைவை பார்த்து வினாக்களுக்கு விடையை கூறுங்கள். கூடுதலாக உள்ள பூக்கள் எவை? அங்கே வரைவை பார்க்கும்போது தெரிகின்றது கூடுதலாக என்ன நிற பூக்கள் இருக்கின்றன? நீல நிற பூக்கள். அடுத்து மிக குறைவாக உள்ள பூக்கள் எவை? வரைவிலே பாருங்கள், குறைவாக என்ன நிற பூக்கள் காணப்படுகின்றன? மஞ்சள் நிற பூக்கள். ஆக கூடுதலாக பூக்கள் உள்ள நிழலில் எத்தனை பூக்கள் உள்ளன? ஆக கூடுதலாக உள்ள பூக்கள் எவை என்று பார்த்தோம், நீல நிற பூக்கள். அதில் எத்தனை பூக்கள் காணப்படுகின்றன? எட்டு பூக்கள். ஆகவே எட்டு பூக்கள். அடுத்து மிக குறைந்த பூக்கள் உள்ள நிழலில் எத்தனை பூக்கள் உள்ளன? மிக குறைவாக இருக்கின்ற பூவின் வகை எது? மஞ்சள் நிற பூக்கள். எத்தனை இருக்கின்றன? இரண்டு. பாருங்கள், இரண்டு பூக்கள். ஊதா நிற பூக்கள் எத்தனை உள்ளன? எண்ணி பாருங்கள், எத்தனை இருக்கின்றன? நான்கு. சிவப்பு நிற பூக்களை விட கூடுதலாக எத்தனை நீல நிற பூக்கள் உள்ளன? சிவப்பு நிற பூக்கள் எத்தனை இருக்கின்றன? ஆறு பூக்கள் இருக்கின்றன. நீல நிற பூக்கள் எத்தனை? எட்டு. அப்போ சிவப்பு நிற பூக்களை விட எத்தனை பூக்கள் கூடுதலாக இருக்கின்றன? நீலப்பூக்கள் இரண்டு பூக்கள். அதற்கு நீங்கள் கழித்தலை பயன்படுத்தலாம். கழித்தல் உங்களுக்கு தெரியும், படித்திருக்கின்றீர்கள். ஆகவே கூடுதல் எண்ணிக்கையிலிருந்து குறைந்த எண்ணிக்கையை கழிக்கும்போது அந்த விடை உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கூடிய இலக்கம் எட்டு, எட்டிலிருந்து ஆறை கழிக்கும்போது இரண்டு என்பது விடையாக கிடைத்துள்ளது. இப்போ இவ்வளவும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்து பார்ப்போம். தடவைகளை அட்டவணைப்படுத்துவோம். தடவைகள் என்பது பிள்ளைகள், இப்போ நான் உங்களிடம் கேட்கிறேன், நீல நிற பூக்களை விரும்புவோர் கூறுங்கள் என்று. நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் கைகளை உயர்த்துவீர்கள். அப்போ நான் எண்ணுவேன். ஒருவர் இரண்டாமவர் அப்படி எண்ணிக்கொண்டு போவேன். அப்படி எண்ணுவதை நான் இங்கே குறித்து கொள்ளுவேன். அதுதான் அந்த தடவைகளின் எண்ணிக்கை. அதை இப்போது பார்ப்போம். பாருங்கள், இப்போ நீல நிற பூக்கள் நான் கேட்கும்போது கையை தூக்குகிறார்கள். நான் எண்ணுகிறேன். எண்ணி எண்ணி இந்தவாறு அடையாளத்தை இடுகிறேன். அவ்வாறு தடவைகளின் எண்ணிக்கையை போடுகிறேன். அப்போ கூட்டி பார்க்கும்போது அங்கே எத்தனை தடவைகள் வருகின்றது? எட்டு தடவைகள் வருகின்றன. ஆகவே மாணவர் தொகை எட்டாக இருக்கின்றது. சிவப்பு நிற பூக்களை கையுயர்த்தி விரும்பியோர் ஆறு தடவைகள். அப்போது மாணவர் தொகை ஆறாக வருகின்றது. மஞ்சள் நிற பூக்களை இரு தடவைகள் விரும்புகின்றமையால் மாணவர் தொகை இரண்டாக வந்துள்ளது. ஊதா நிற பூக்கள் நான்கு தடவைகள் விரும்பியிருக்கிறார்கள். ஆகவே மாணவர் தொகை எத்தனை? நான்கு என்பதனை நான் இங்கே அட்டவணையில் உங்களுக்கு காட்டியுள்ளேன். அடுத்து
தரவுகளை வரைவில் காட்டுவோம். இந்த தரவுகளை எவ்வாறு வரைவில் காட்டுவது பார்ப்போம். பாருங்கள், இங்கே மாணவர்களின் எண்ணிக்கை. ஏன் மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் விரும்புகிறார்கள் என்று பார்த்தோம். இங்கே மாணவர் எண்ணிக்கை வர வேண்டும். இந்த பக்கம் மாணவர்கள் விரும்பும் பூக்கள் என்னென்ன பூ வகை? நீல நிற பூக்கள், சிவப்பு நிற பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், ஊதா நிற பூக்கள். இவற்றை இப்போது நாங்கள் குறித்து கொள்ளுவோம். நீல நிற பூக்களை எத்தனை மாணவர்கள் விரும்பினார்கள்? 8 மாணவர்கள். பார்ப்போம், எண்ணி பாருங்கள். இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 மாணவர்களை இங்கே குறித்து காட்டிவிட்டேன். சிவப்பு நிற பூக்களை பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6 6 மாணவர்கள் சிவப்பு நிற பூக்களை விரும்பினார்கள். இங்கே அதுவும் குறித்து காட்டியாச்சு. அடுத்து மஞ்சள் நிற பூக்கள். இருவர் தான் மஞ்சள் நிற பூக்களை விரும்பினார்கள். ஆகவே அங்கே இருவரின் முகங்களை காட்டியுள்ளேன். அடுத்து பார்ப்போம் ஊதா நிற பூக்கள். ஊதா நிற பூக்களை எத்தனை மாணவர்கள் விரும்பினார்கள்? 4 மாணவர்கள். ஆகவே 4 மாணவர்களை அங்கே குறித்து காட்டியுள்ளேன். நீங்களும் இவ்வாறு தான் வரைவில் குறித்து காட்ட பழக வேண்டும். அடுத்து பார்ப்போம் வரைவை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை அளிப்போம். வரைவு பார்த்தோம். இப்போ வரைவில் இருந்து வினாக்களுக்கு எப்படி விடை அளிப்பது என்று பார்ப்போம். பாருங்கள், இங்கே வரைவும் தரப்பட்டுள்ளது, வினாக்களும் தரப்பட்டுள்ளன. இப்போ அவற்றை அவதானித்து விடையை கூறுங்கள். குறைந்த எண்ணிக்கையான மாணவர்கள் விரும்பும் பூ வகை யாது? அங்கே பாருங்கள், குறைவான எண்ணிக்கையில் என்ன நிற பூக்களை மாணவர்கள் விரும்பியிருக்கிறார்கள்? மஞ்சள் நிற பூக்கள். மஞ்சள் நிற பூக்களை 2 மாணவர்கள் தான் விரும்பியிருக்கிறார்கள். ஆகவே அதுதான் குறைவாக விரும்பிய மாணவர்கள். அடுத்து கூடுதல் எண்ணிக்கையான மாணவர்கள் விரும்பும் பூ வகை யாது? கூடுதலான எண்ணிக்கையில் எந்த பூ வகையை விரும்புகிறார்கள்? நீல நிற பூக்கள். அட்டவணையை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் நீல நிற பூக்களைத்தான் அதிகமான மாணவர்கள் விரும்பியிருக்கிறார்கள். என்ன, அடுத்து பாருங்கள். மஞ்சள் நிற பூக்களிலும் பார்க்க ஊதா நிற பூக்களை எத்தனை மாணவர்கள் கூடுதலாக விரும்புகின்றார்கள்? மஞ்சள் நிற பூக்களை 2 விரும்புகிறார்கள், ஊதா நிற பூக்களை 4 விரும்புகிறார்கள். அப்போ மஞ்சள் நிற பூக்களை விட ஊதா நிற பூக்களை எத்தனை மாணவர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள்? அப்போ என்ன செய்ய வேண்டும்? 2 மாணவர்கள் விடையாக வருகின்றது. இதற்கு நீங்கள் என்ன பயன்படுத்த வேண்டும்? கழித்தலை பயன்படுத்த வேண்டும். கூடுதலான எண்ணிக்கை 4. 4 மஞ்சள் நிற பூக்கள் 2 தானே. ஆகவே 4 கழிக்கும் போது 2 மாணவர்கள் என்பது விடையாக கிடைக்கின்றது. நீல நிற பூக்களிலும் பார்க்க ஊதா நிற பூக்களை எத்தனை மாணவர்கள் குறைவாக விரும்புகிறார்கள்? அப்போ பாருங்கள், நீல நிற பூக்களை 8 மாணவர்கள் விரும்பியிருக்கிறார்கள், ஊதா நிற பூக்களை 4 மாணவர்கள் விரும்பியிருக்கிறார்கள். அப்போ நீல நிற பூக்களை விட எத்தனை மாணவர்கள் குறைவாக ஊதா நிற பூக்களை விரும்பியிருக்கிறார்கள்? அப்போ என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கூடிய இலக்கம் 8, ஊதா நிற பூக்களை விரும்புவார் 4. அப்போ 8 கழிக்கும் போது உங்களுக்கு 4 என்பது விடையாக வரும். சரிதானே? அடுத்து பாருங்கள், ஊதா நிற பூக்களிலும் பார்க்க சிவப்பு நிற பூக்களை எத்தனை மாணவர்கள் கூடுதலாக விரும்புகின்றார்கள்? ஊதா நிற பூக்களை எத்தனை மாணவர்கள் விரும்புகிறார்கள்? 4 மாணவர்கள். அடுத்து என்ன கேட்டுக்கிறது? சிவப்பு நிற பூக்கள். சிவப்பு நிற பூக்களை எத்தனை மாணவர்கள் விரும்புகிறார்கள்? 6 மாணவர்கள்.
அப்போ எத்தனை மாணவர்கள் கூடுதலாக அந்த சிவப்பு நிற பூக்களை விரும்புகிறார்கள்? என்ன செய்ய வேண்டும்? திரும்பவும் நீங்கள் ஆறிலிருந்து நான்கை கழிக்கும் போது 2 என்பது உங்களுக்கு விடையாக கிடைக்கும். அடுத்து பாருங்கள், வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்ப இதை வைத்து கொண்டு நாங்கள் வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் கண்டுபிடிக்கலாம். அது எவ்வாறு கண்டுபிடிப்பது? பாருங்கள், நீல நிற பூக்களை 8 மாணவர்கள் விரும்புகிறார்கள், சிவப்பு நிற பூக்களை 6 மாணவர்கள், மஞ்சள் நிற பூக்களை 2 மாணவர்கள், ஊதா நிற பூக்களை 4 மாணவர்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இவ்வளவையும் கூட்ட வேண்டும். 8 + 6 + 2 + 4. அப்போ என்ன விடையாக கிடைக்கும்? 20 மாணவர்கள். இப்போ விளங்கியது தானே உங்களுக்கு? மொத்தம் பார்ப்பது எவ்வாறு என்றால், மொத்தத்தையும் நீங்கள் கூட்டும்போது வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவ்வளவும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்து பார்ப்போம், மாணவர்கள் வளர்க்கும் செல்ல பிராணிகள் பற்றிய தகவல்களை அடுத்த வரைவு காட்டுகிறது. செல்ல பிராணிகள், நீங்கள் வீடுகளில் செல்ல பிராணிகளை வளர்ப்பீர்கள். என்னென்ன செல்ல பிராணிகளை வளர்ப்பீர்கள்? மீன் வளர்க்கலாம், கிளி வளர்க்கலாம், சில பேர் நாய் வளர்ப்பார்கள், புறா வளர்ப்பார்கள். இவ்வாறு செல்ல பிராணிகள் நிறைய நீங்கள் ஒவ்வொருவரும் விரும்பி வீட்டில் வளர்க்கின்ற பிராணிகள். அவை தொடர்பான தகவல்களைத்தான் நாங்கள் இனி பார்க்க போகின்றோம். பாருங்கள், இங்கே மாணவர்களின் எண்ணிக்கை, செல்ல பிராணிகள், இங்கே என்னென்ன செல்ல பிராணிகள்? கிளி, மீன், பூனை, நாய், புறா. இந்த மாணவர்கள் இந்த செல்ல பிராணிகளை விரும்பி வளர்க்கிறார்கள். அவற்றின் எண்ணிக்கையை இப்போ பார்ப்போம். எத்தனை மாணவர்கள் கிளியை வளர்க்கிறார்கள்? எத்தனை மாணவர்கள் மீனை வளர்க்கிறார்கள்? எத்தனை மாணவர்கள் பூனையை வளர்க்கிறார்கள் என்று இந்த விபரத்தை நாங்கள் இப்போது பார்ப்போம். நான் போடும்போது நீங்கள் எண்ணிக்கொண்டு போங்கள். அப்பதான் எங்களுக்கு பின்னர் வினாக்கள் செய்வதற்கு இலகுவாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 மாணவர்கள் கிளியை விரும்பி வளர்க்கிறார்கள். மீனை பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 மாணவர்கள் மீனை விரும்பி வளர்க்கிறார்கள். அடுத்து பூனை, 1, 2, 3, 4. 4 மாணவர்கள் பூனையை வளர்க்கிறார்கள். நாயை, 1, 2, 3, 4, 5, 6. 6 மாணவர்கள் நாயை விரும்பி வளர்க்கிறார்கள். புறாவை பார்ப்போம், 1, 2, 3. 3 மாணவர்கள் புறாவை விரும்புகிறார்கள். அடுத்து பார்ப்போம், தடவைகளை அட்டவணைப்படுத்துவோம். அந்த அட்டவணை இங்கே தந்துள்ளேன். கிளியை 8 தடவைகள் விரும்பியிருக்கிறார்கள், வளர்க்கிறார்கள். அப்போது 8 மாணவர் தொகையாக வந்துள்ளது. மீனை விரும்பி வளர்ப்போர் 9 மாணவர்கள், பூனை 4 மாணவர்கள், நாய் 6 மாணவர்கள், புறா 3 மாணவர்கள். இப்போ அட்டவணையை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை அளிப்போம். மேற்குறிப்பிட்ட அட்டவணையிலிருந்து நீர் விளங்கிக் கொள்வது யாது? இதிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குகின்றது? பிள்ளைகள் விரும்பும் செல்ல பிராணிகள் பற்றிய தகவல்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. அதிக மாணவர்கள் விரும்பும் செல்ல பிராணி எது? இங்கே பாருங்கள், அதிகமான மாணவர் தொகை எந்த செல்ல பிராணிக்கு காணப்படுகிறது? மீன். ஆகவே இதன் விடை மீன். மிக குறைவானவர்கள் விரும்பும் செல்ல பிராணி
எது பாருங்கள் அங்கே புறா புறாவைத்தான் குறைந்த அளவிலான மாணவர்கள் விரும்புகிறார்கள் அடுத்து கிளியை விரும்புவோர் எத்தனை பேர் அங்கே பார்த்து கூறுங்கள் 8 பேர் கிளியை விட எத்தனை பிள்ளைகள் அதிகமாக மீனை விரும்புகிறார்கள் கிளியை 8 பேர் விரும்புகிறார்கள் மீனை 9 பேர் விரும்புகிறார்கள் அப்போ மீனை எத்தனை பேர் அதிகமாக விரும்புகிறார்கள் என்ன செய்ய வேண்டும் 9 இலிருந்து 8 ஐ கழிக்கும் போது 1 விடையாக கிடைக்கின்றது அப்போ 1 என்று எழுத கூடாது 1வர் என்று எழுத வேண்டும் மீனை விட எத்தனை பிள்ளைகள் குறைவாக புறாவை விரும்புகிறார்கள் மீனை விரும்புவோர் 9 பேர் புறாவை விரும்புவோர் 3 பேர் அப்போ எத்தனை பேர் குறைவாக விரும்புகிறார்கள் 6 பேர் அடுத்து தரவுகளை அட்டவணைப்படுத்தி வரைவு வரைவோம் பார்ப்போம் பலவகை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆப்பிளை விரும்புவோர் 9 பேர் பப்பாசி பழம் விரும்புவோர் 3 பேர் மாம்பழம் 6 பேர் அன்னாசி 6 பேர் இப்போ இதனை நாங்கள் அட்டவணை படுத்துவோம் வரைவில் குறிப்போம் இங்கே பிள்ளைகளின் எண்ணிக்கை பழங்களின் வகைகள் 1 2 3 4 5 6 7 8 9 9 மாணவர்கள் ஆப்பிள் 1 2 3 3 மாணவர்கள் பப்பாசியும் மாம்பழத்தை 1 2 3 4 5 6 6 மாணவர்கள் மாம்பழம் 1 2 3 4 4 மாணவர்கள் அன்னாசியையும் விரும்பினார்கள் அடுத்து பார்ப்போம் வரைவை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை அளிப்போம் அன்னாசியை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது பாருங்கள் அன்னாசி 4 பேர் பப்பாசியிலும் பார்க்க ஆப்பிளை எத்தனை பிள்ளைகள் கூடுதலாக விரும்புகிறார்கள் பார்த்து கூறுங்கள் 6 பிள்ளைகள் கழித்தல் காட்டி தந்தேன் 6 பிள்ளைகள் மாம்பழத்தையும் அன்னாசியையும் விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது அப்போ என்ன செய்ய வேண்டும் மாம்பழத்தை விரும்புவோர் எண்ணிக்கையும் பப்பா அன்னாசியை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கையையும் கூட்ட வேண்டும் கூட்டினால் 10 என்பது விடை வகுப்பில் உள்ள பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை யாது என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் கூட்ட வேண்டும் கூட்டினால் 22 என்பது விடையாக கிடைத்துள்ளது அடுத்து பார்ப்போம் தகவல்களை வாசிப்போம் இங்கு ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது அதனை இப்போது நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் ஒரு வகுப்பறையில் 35 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் அவர்களில் 10 மாணவர்கள் பேருந்திலும் 6 மாணவர்கள் முச்சக்கர வண்டியிலும் 4 மாணவர்கள் காரிலும் 7 மாணவர்கள் வேனிலும் ஏனைய மாணவர்கள் நடந்தும் பாடசாலைக்கு வருகிறார்கள் இத்தரவினை அட்டவணைப்படுத்தி பட வரைவின் மூலம் காட்டுவோம் எவ்வாறு காட்டுவது பாருங்கள் தரவுகளை அட்டவணைப்படுத்துவோம் இப்போது இவ்வாறு தான் அட்டவணைப்படுத்துவது வாகனங்களின் வகை மாணவர்களின் எண்ணிக்கை அவதானித்தீர்கள் தானே அடுத்து பார்ப்போம் இப்போ அட்டவணையை அடிப்படையாக கொண்டு பட வரைவு வரைவோம் இப்போ நாங்கள் பட வரைவை வரைவோம் பாருங்கள் அட்டவணை இப்படி தயாரிப்பது வரைவை தயாரித்து இவ்வாறு குறித்து கொள்ள வேண்டும் இதிலே நாங்கள் இப்போ வாகனங்களின் வகைகளை குறிப்போம் பேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10 மாணவர்கள் பேருந்து 1 2 3 4 5 6 6 மாணவர்கள் முச்சக்கர வண்டி கார் எத்தனை பேர் 1 2 3 4 4 மாணவர்கள் காரிலும் வேனில் வருவோர் 1 2 3 4 5 6 7 மாணவர்கள் வருகின்றார்கள் சரி அடுத்து பார்ப்போம் வரைவை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடையை அளிப்போம் இப்போ வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது அது ஏற்கனவே உங்களுக்கு தரவில் தரப்பட்டுள்ளது 35 மாணவர்கள் பாருங்கள்
அதிகளவான மாணவர்கள் வருகை தரும் வாகனம் எது? வரைபு அவதானியுங்கள். பேருந்து. முச்சக்கர வண்டியில் வருகை தரும் மாணவர்கள் எத்தனை பேர்? அவதானியுங்கள். 6 பேர். மிக குறைவான மாணவர்கள் வருகை தரும் வாகனம் எது? கார். நடந்து வரும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? இதற்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். மொத்த தொகை 35, வாகனங்களில் வருவோர் 27, இதை கழிக்கும் போது 8 மாணவர்கள் விடையாக கிடைத்துள்ளது. இவ்வளவு நேரமும் வரைவு பற்றி பார்த்தோம். என்னென்ன விடயங்களை பார்த்தோம்? தகவல்களை சேகரித்து அவற்றை தரவுகளாக்கி அந்த அடிப்படையில் அட்டவணைப்படுத்தி அதன்பின் வரைவை வரைந்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.